வணக்கம் மக்களே, நான் வண்டிறேன். நீங்க என்ன வண்டி பார்க்க போறோம்னா, இது டாடா டியாகோ எக்ஸ்டி வேரியன்ட், டீசல் வேரியன்ட், சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி வண்டி, வெல் மெயின்டைன் கார்டு, கம்பெனி சர்வீஸ் கார்டு, வண்டி அடிபட்டதோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லை, வண்டி கிளாஸாக இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் 1 இயருக்கு இந்த இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் என்ன பண்ணணும் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ், ரெகுலர் டயர் இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 40% தான் இருக்கும் டயர் கண்டிஷன். டயருமே என்ன டயர், பிரிஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க. இந்த டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் 40% இருக்கு, நல்லா நீட்டாக கிளியராக இருக்கும். ரெகுலர் பிரிஸ்டோன் டயர் தான் எம்ஆர்எஃப் டயர். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 30% 30-40% டயர் மட்டும் தான் இருக்கு. போட்டிருக்காங்க. மற்ற எல்லா சீட் கவருமே நல்லா இருக்கு. மற்றபடி இன்டீரியர் ஃபுல் மேட் போட்டிருக்காங்க, தட் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் இன்டீரியர் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமர். வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வரும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 வேரியண்ட் பவர் விண்டோ வந்துடும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட செட்டு வந்துடும், கம்பெனி செட்டு வந்துடும், சென்ட்ரல் லாக் ரிமோட் கீயோட வந்துடும். நம்ம ரியர் சீட் பார்த்துருக்கீங்கன்னா இது நல்லா நீட்டாக இருக்கும், இதில் எந்த டேமேஜும் கிடையாது, நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். பேலன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். இன்ஜின் ரூம் பார்த்து, இன்ஜின் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஆயில் லீக்கேஜோ எந்த இதுவுமே எந்த சார் எதுவுமே ரீப்ளேஸ் ஆகல, வண்டி எந்த அடிப்படையில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வெஹிக்கிள் எக்ஸ்டீரியர் பார்த்தாச்சு, இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தான இருக்கும். எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே கிடையாது, இன்ஜின் நாய்ஸ் என்னவோ அதே தான் இருக்கும். மைலேஜ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி டீசல் வண்டி அட்ராக்ட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,20,000 நாங்கள் போட் பண்ணுறோம், நெகட்டிவ் ப்ரைஸ் தான். வெஹிக்கிள் வந்து பாருங்கள், வெப்சைட் பாருங்கள், என்ன பெட்டர் ப்ரைஸோ. தேங்க்யூ.